அந்த வகையிலே மீனவர் கடலோர மீனவர் கிராமங்களில் மீனவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றதோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கினார்கள். அந்த உத்தரவு ஏற்று இன்றைக்கு கடலோர பகுதியில் இருக்கின்ற தூண்டில் வலைகள் அமைப்பது, மீன் பிடிப்பதற்கான இடையூறுகளாக இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் சரி செய்வது, அதுபோல மீன் வலைகுடம் செய்வது, அவர்களுக்கு செல்வதற்கான அணுகு சாலைகளை அமைப்பது, இது போன்ற பணிகளை செய்து அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் அந்த சிறப்பான பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இந்த மீனவர் இந்த மாதிரி நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கும், அந்த அவங்க இந்த மீனவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான புரிதியேற்பு முகாமில் வந்து அதிகாரிகள் இந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க, இந்த மாதிரி தீர்க்க முடியாத அதிகாரிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ அந்த வந்து சொன்னாங்க, அதை பற்றி அவங்கள்ட்ட என்னென்னு கேட்டுட்டு அதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை துறையின் மூலம் எடுப்போம். காசிமேடு துறைமுகம் என்பது ஃபோர்ட்ரஸ்டினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க வந்து வேலையை ஆரம்பிக்க போனாங்க, அதில் சுற்றுச்சூழலுடைய அனுமதி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் சுற்றுச்சூழலுடைய அனுமதியை பெற்றவுடன் அதற்கான பணிகளை அவர்கள் தொடங்குவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். ஆளுநர் அரசு அலுவலாக வரவில்லை, அவர் ஒரு தனியார்களுடைய அழைப்பின் பேரில் சென்றிருக்காரு. ஆனாலும் நாங்கள் இந்த இங்கு இந்த மீன் மேல தினத்தை கொண்டாடுகின்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் இங்கே வந்திருக்கிறோம். இல்லை, அதை அதுபோன்ற தகவல்கள் ஏதாவது வரும் என்று சொன்னால் உடனடியாக துறையின் மூலம் அதற்கான அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தொடர்ந்து வந்து அந்த இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்களாக சரி பிடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதற்கு அதற்கான மத்திய அரசினுடைய அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அதே மாதிரி தான் கர்நாடகாவிலேயும் தொடர்ந்து வந்து இந்த தண்ணி பிரச்சனைக்கும் அந்த மாதிரி எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே தான் இருக்கு. மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் அதிகமாக பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கு மீனவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட எத்தனை மீனவர்கள், 15 மீனவர்கள் இலங்கையிலிருந்து திருப்பி வரப்பட்டிருக்கின்றார்கள். மற்ற மீனவர்கள் வந்து விடுவார்கள், ஆனால் அவர்கள் படகுகளை விடுவிப்பதில்லை. அந்த படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழகத்து முதலமைச்சர் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுவது, அதுபோல் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, தொடர்ந்து வலியுறுத்துவது, இது போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம். அதுபோல் ஏற்கனவே 9 படகுகள் அங்கு வழக்கு மன்றத்தால் விடுவிக்கப்பட்டாலும் அந்த படகுகளை கொண்டுவதற்கான முயற்சிகளை நாங்கள் பல்வேறு வகைகளை ஒன்றிய அரசாங்கத்திற்கு தகவல் மூலம் தகவல் சொன்னாலும் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வெகு சீக்கிரத்தில் அந்த படகுகளும் மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபாரம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றோம், எல்லா பகுதியும் வரிசையாக கொடுத்துட்டு வர்றோம், எல்லா பகுதியும் கொடுக்கப்படும். தாண்டி மற்ற இதில் வந்து இப்போ குடையில் அந்த மீன் வளத்திற்கான என்னென்ன ஏற்பாடுகளை நம்ம பண்ணியிருக்கோம், அந்த மீன் வளத்திற்கான என்ன நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? இதுவரையும் தமிழகத்தில் மீன் குஞ்சு உற்பத்தி செய்வதில் வெளி மாநிலத்திலிருந்து குஞ்சு வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு குஞ்சுகள் உற்பத்தி செய்வதில் தமிழகம் தன்னிறைவு அடைகின்ற வகையில் அதற்கான பணிகளை எங்களுடைய துறை மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல் குளங்களில் மீன் விடுவது, குளங்கள் மீன் விடுவதும் இல்லாமல் இன்றைக்கு காவேரி, அதுபோல் வைகை, அதுபோல் தாமிரபரணி, இந்த ஆற்று படுகையிலும் மீன் வளர்க்கின்ற மீன் குஞ்சு விட்டு வளர்க்கின்ற திட்டத்தை
மண்மு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு போன வருடத்திலிருந்து தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறோம். இப்போ மீன் எந்தெந்த மாதிரியான வகையான மீன்களை நம்ம அதிக அளவு உற்பத்தி பண்றோம்? ரோஹு மிருக கட்லா செல்கண்டை டிரான்ஸ்பாண்டர் டிரான்ஸ்பாண்டர் வந்து 1500 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.